இன்னைக்கு மஷ்ரூம் குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா எப்படி பண்றதுன்னு சொல்றேன். ஒரு தேங்காய் மூடி எடுத்திருக்கேன். ஒரு தேங்காய் மூடியில வந்து முக்கால் வாசி தேங்காய் எடுத்துட்டேன். இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பொட்டுக்கடல, கொஞ்சம் இஞ்சி, இது வந்து ரெண்டு வெள்ளைப்பூடு. இதை வந்து நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருங்க. வதக்கி விட்டு அரைக்கணுன்றது இல்லை, இல்லை வதக்கி விட்டு அரைக்கணும்னு நினச்சா அப்படியும் பண்ணிடலாம். காளான் 300 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளியாக ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இது வந்து 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறேன். இப்போது அதெல்லாம் நல்லா வெடிச்சு வந்ததுக்கப்புறம் கருவேப்பிலையும் வெங்காயமும் சேர்த்து வதக்கணும். கொஞ்சம் கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிடுங்க. இப்போ வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அந்த அளவுக்கு வதக்கி விடணும். ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் வதக்கி விடணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி எல்லாம் வதங்கிருச்சு. இப்போது காளான் போட்டு கிண்டலாம். எல்லாம் நல்லா ஒன்று சேர்ற மாதிரி கிண்டிருங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் எடுத்து ஊற்ற போகிறேன். இந்த காளான் வேக வைக்கிறதுக்கு வேணுங்கிற அளவு தண்ணி. இப்போ எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுருங்க. வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இதை ஒரு 10 நிமிஷம் நல்லா அடுப்பை கூட வச்சு கொதிக்க வச்சுருங்க. காளான் வெந்துருச்சு. இப்போ குருமா ரெடி ஆயிடுச்சு. காளான் குருமா இதை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு உங்களோட கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.